காணப்பட வேண்டும். Now if you look at this verse, இந்த வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், it was not the Israelites who started lusting first. முதலாவது இஸ்ரவேலர்கள் இச்சைக்கு ஆரம்பிக்கவில்லை. There was another group of non-Israelites who were walking with them in their journey. இஸ்ரவேல் புத்திரரின் பிரயாணத்தில் அவர்களோடு கூட இன்னொரு கூட்ட ஜனங்கள் இருந்தார்கள். அவர்கள் இஸ்ரவேலர்கள் அல்லர். They were called the mixed multitude. Read verse 4, 11:4. எண்ணாகமம் 11 அதிகாரம் 4 வசனம். பின்பு அவர்களுக்குள் இருந்த பழஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சிலரானார்கள். Enough. So there were some other people, non-Israelites, non-Jews, who were walking with them. They were called the mixed multitude. அந்த இஸ்ரவேலரோடு கூட யூதர் அல்லாதவர்கள் பிரயாணம் பண்ணினார்கள். அவர்கள் பல ஜாதியான அன்னை ஜாதியார் என்று அழைக்கப்படுகிறார்கள். Read Exodus chapter 12 verse 38. யாத்திராகமம் 12 அதிகாரம் 38 வசனத்தை வாசியுங்கள். 12:38. அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனது மந்தி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. And the mixed multitude went up also with them, and flocks and herds, even very much cattle. So when Israel left Egypt, some non-Israelites also left with them. எனவே இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டபோது அவர்களோடு கூட சில இஸ்ரவேலர் அல்லாதவர்களும் அவர்களோடு சென்றார்கள். And they are the ones who started lusting first. அவர்கள் தான் முதலாவது இச்சிக்க ஆரம்பித்தார்கள். So when they started lusting, immediately the Israelites also started to say, yes, yes, what they said is right. எனவே அவர்கள் இச்சிக்க ஆரம்பித்தபோது உடனே இஸ்ரவேலர்களும் அவர்களோடு கூட சேர்ந்து கொண்டு இச்சிக்க ஆரம்பித்து ஆம் இவர்கள் சொல்வதெல்லாம் சரியான காரியம் என்று கூறினார்கள். That's why love not the world, neither the things that are in the world. எனவே தான் வசனம் இப்படி கூறுகிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். That's why save yourselves from this untoward generation. எனவே தான் இந்த மாறுபாடான சந்ததியிலிருந்து உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். That's why we preach a life of separation. எனவே தான் நாங்கள் வேறுபாட்டின் ஜீவியத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறோம். We are not saying to hate people. We are not asking you to hate people. But there are lusts in them that can defile you. And therefore, we have to stay away. மற்ற ஜனங்களை நீங்கள் பகைக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களிடத்தில் சொல்லுகிறதில்லை. ஆனால் அவர்களுக்குள் இருக்கிறதான தீட்டானது உங்களையும் பாதிக்கும். அவர்களுக்குள் இருக்கிறதான இச்சையானது உங்களையும் பாதிக்கும் என்பதற்காக நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். If you keep wrong company, wrong kind of friendship, wrong kind of relationship, even amongst relatives, non-saved people, when they lust, it will come and enter into you. You will be defiled also. நீங்கள் தவறான சிநேகம் வைத்திருந்தால், இல்லாவிட்டால் உங்கள் நண்பர்கள் தவறானவர்களாக இருந்தால், உங்கள் உறவினர்கள் மத்தியிலே ரட்சிக்கப்படாதவர்கள் மத்தியில் நீங்கள் ஐக்கியம் வைத்திருந்தால் அவர்கள் இச்சையானது வந்து உங்களை பாதிக்கும். When this lust comes up, இந்த இச்சை வெளியே வரும்போது, we'll start despising God's blessings. நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அற்பமாக எண்ண ஆரம்பிப்போம். Read verse 6, 11:6. எண்ணாகமம் 11 அதிகாரம் 6 வசனத்தை வாசியுங்கள். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர, இந்த மன்னாவை தவிர. See that the way they are speaking about manna, despising it. அவர்கள் மன்னாவை பற்றி பேசுகிறதான விதமே மன்னாவை அற்பமா எண்ணுகிறதா இருக்கிறது. The Bible calls it angels' food. வேதமானது மன்னாவை தூதர்களின் அப்பம் என்று அழைக்கிறது. So God sent it down miraculously from heaven every day. எனவே ஒவ்வொரு நாளும் தேவன் பரலோகத்திலிருந்து அற்புத விதமாக அவர்களுக்கு பூமிக்கு அனுப்பினார். You know, God packed it and gave it to them. தேவன் அவர்களுக்கு அதை பொதிந்து அனுப்பினார். Read Numbers chapter 11. Read Exodus chapter 16. யாத்திராகமம் 16 அதிகாரம் and read verses 13 and 14. 13 14 வசனத்தை வாசியுங்கள். சாயங்காலத்தில் காடையில் வந்து விழுந்து பாலைத்தை மூடிக்கொண்டது. விடியற்காலத்தில் பாலைத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்திரத்தின் மீதெங்கும் உரட்சியான ஒரு சினிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடித்தனியாய் தரையின் மேல் கிடந்தது. அனிக்கென்று பாஸ் that at even the quails came up and covered the camp, and in the morning the dew lay around about the host, and when the dew that lay was gone up, behold, upon the face of the wilderness there lay a small round thing as small as a four frost on the ground. Now if you have not listened to that verse, you have lost something. நீங்கள் இந்த வசனத்தை கவனிக்காமல் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஏதோ ஒன்றை இழந்து விட்டீர்கள். That verse says one thing. இந்த வசனம் ஒரு விஷயத்தை சொல்லுகிறது. Now read Numbers 11:9. எண்ணாகமம் 11 அதிகாரம் 9 வசனத்தை வாசியுங்கள். இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும் போது மன்னாவும் அதன் மேல் விழும். And when the dew fell upon the camp in the night, the manna fell upon it. Can you see the difference between these two verses? இந்த இரண்டு வசனங்களுக்கும் இடையே இருக்கிறதான வித்தியாசத்தை உங்களால் பார்க்க முடிகிறதா? In the first verse in Exodus, what do we read? யாத்திராகமத்தில் நாம் வாசித்ததான அந்த முதலாவது வசனத்தில், in the night the manna fell on the camp.
இரவில் மன்னவானது பாளையத்தை சுற்றி விழுந்தது. In the morning when the dew evaporated, the manna was there. காலையில் அந்த பனியானது நீங்கின பின்பு மன்னா அங்கே இருந்தது. So what does that mean? இதனுடைய அர்த்தம் என்ன? The dew was up, the manna was at the underneath. பனியானது மேலாக இருந்தது, அதற்கு கீழ் மன்னா இருந்தது. But now in Numbers 11:9, what do you read? ஆனால் எண்ணாகமம் 11 அதிகாரம் 9 வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? First the dew fell, then the manna fell on it. முதலாவது பனி பெய்தது, அதற்கு பிறகு அதன் மேல் மன்னா பெய்தது. So what was that? எனவே இது என்ன? Dew, manna, dew. கீழே பனி இருந்தது, அதற்கு மேல் மன்னா இருந்தது, மன்னாக்கு மேல் பனி இருந்தது. So it was a manna sandwich. இது ஒரு மன்னா சாண்ட்விச்சா இருக்கிறது. Packed by dew so that it might not get dirty in the desert. எனவே இந்த மன்னாவானது பனியினால் பொதிந்து வைத்திருக்கப்படியினால் அந்த மன்னா வனாந்தரத்தில் அழுக்கடையாமல் பாதுகாக்கப்பட்டது. So every morning, early in the morning, while the Israelites were sleeping, God will tell the angels, pack your food, manna in the middle, dew on both sides, send it down, it should not get dirty, it's white, a little dirt and you will be able to see it. So all the angels are busy packing that food and they send it down early in the morning. The Israelites see that manna and they look and say, this manna, who wants this manna? ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் இந்த இஸ்ரவேலர்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த நேரத்தில் தேவன் தூதர்களை பார்த்து, இந்த மன்னாவை நீங்கள் அந்த மேலே பனியாலும் கீழே பனியாலும் நீங்கள் அதை பொதிந்து அந்த பாளையத்தில் நீங்கள் போட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அப்படி பொதியாவிட்டால் மன்னாவானது மிகவும் வெள்ளை நிறத்தில் இருக்கிறபடினால் சிறிய அழுக்கப்பட்டாலும் கூட வெளியே தெரியும். எனவே நீங்கள் ஜாக்கிரதையா அதை பொதிந்து போட வேண்டும் என்று தேவன் அவர்களோடு கூட சொல்லுவார். அப்படி தூதர்களும் அதிகாலை வேளையில் அந்த பனியினால் மன்னாவை பொதிந்து பாளையத்திற்குள் போடுவார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகாலையில் எழுந்து என்ன இந்த மன்னா என்று அற்பமாய் பேசுவார்கள். Why? ஏன்? Because they have other lusts. ஏன் என்றால் அவர்களுக்கு வேறு வகையான இச்சைகள் இருந்தது. So God's blood earned blessings will be despised by us if we have lusts in us. எனவே நமக்குள் இச்சைகள் காணப்படும் என்றால் தேவனுடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டதான எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு மிகவும் அற்பமானதாய் தோன்றும். All the spiritual blessings that we get, that's all. This who wants? நமக்கு எந்த ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடைத்தாலும் கூட இவ்வளவுதானா என்று நாம் கேட்போம். Who wants this? இது யாருக்கு வேண்டும் என்று சொல்லுவோம். So when these worldly lusts attack us, God's divine blood-earned blessings will become something very light. எனவே இந்த உலகத்திற்குரியதான இச்சைகள் வந்து நம்மை தாக்கும் போது தேவனுடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டதான இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு மிக அற்பமானதாய் தோன்றும். So be very careful about lust. எனவே இச்சை குறித்து மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். It will make you despise the church of God, the fellowship of the saints, the anointing, prayer life, all these gifts and graces that God has given you, that you have got so with such great which are so precious, you will for small things you lose it and you will go after lust. இந்த இச்சையானது தேவனுடைய சமூகத்தை நமக்கு அற்பமாக யோசிக்க முடியாது செய்துவிடும். தேவன் நமக்கு தந்திருக்கிறதான அவருடைய ஆசீர்வாதங்கள், பரிசுத்தவான்களின் ஐக்கியம், அவர் நமக்கு தந்திருக்கிறதான அபிஷேகம், பல வகையான ஆசீர்வாதங்கள் நமக்கு தந்திருக்கிறார். இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்குள் எழும்புகிறதான சிறிய இச்சை நிமித்தமாக இவைகள் எல்லாம் சிறிய காரியங்கள் என்று நாம் யோசிக்க முடியாத செய்துவிட்டு அவைகளை நாம் அற்பமாக யோசிக்க முடியாது நம்மை மாற்றும். God may have given you a grace to pray. ஒருவேளை தேவன் உங்களுக்கு ஜெபிக்கும்படியாய் ஒரு கிருபையை தந்திருப்பார். So many people are struggling to pray, they can't pray. அநேக ஜனங்கள் ஜெபிக்கும்படியா எவ்வளவோ கஷ்டப்படுகிறார்கள், ஆனால் அவர்களாலோ ஜெபிக்க முடிகிறது இல்லை. But you got a grace to pray. ஆனால் உங்களுக்கோ ஜெபிக்கும்படியாதான கிருபை கிடைத்திருக்கிறது. But some lust can come in the way and steal that grace. ஆனால் ஏதோ ஒரு இச்சை வழியில் வந்து அந்த கிருபையை திருடி கொண்டு போகும். A lust for some job. ஏதோ ஒரு வேலைக்காய் இருக்கிறதான இச்சை. A lust for some studies. இல்லாவிட்டால் படிப்பின் மேல் இருக்கிறதான இச்சை. Or a lust for sleep. இல்லாவிட்டால் தூக்கத்தின் மேல் இருக்கிறதான ஒரு இச்சை. Or that time is now occupied by someone else whom you love. இல்லாவிட்டால் நீங்கள் நேசிக்கிறதான யாரோ ஒரு நபரின் மூலமாக உங்களுடைய நேரமானது அது எடுக்கப்பட்டிருக்கிறது. So that time is gone. எனவே நேரம் போய்விட்டது. That precious prayer time, blood earned by the blood of Jesus, so which so many other people long for and don't have, you had, and now you consider it as something very light, pushed it away for something very stupid. மிகவும் விலையேறி பெற்றதான ஜப நேரமா இருக்கிறதான அந்த ஜப நேரமானது இயேசுவருடைய ரத்தத்தினால் அவர் கஷ்டப்பட்டு சிந்தினதான ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டதான அந்த விலையேறி பெற்ற ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு இல்லாததான அந்த கிருபையானது நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதை காட்டிலும் மிகவும் அற்பமாய் இருக்கிறதான ஏதோ ஒரு விஷயத்திற்காக இவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்கள் அற்பமாய் எண்ணிவிட்டு அதை சுலபமாய் தள்ளிவிட்டு ஏதோ ஒரு முட்டாள்தனமான காரியத்திற்காக சென்று விடுகிறீர்கள். அந்த இச்சை நமக்கு செய்கிறதான அந்த சேதத்தை பாருங்கள். Now this manna that God sent down from heaven,
தேவன் பரலோகத்திலிருந்து அனுப்பினதான இந்த மன்னா what is it a type of அது எதற்கு நிழலாட்டமா இருக்கிறது it's a type of the word of god that god gives us every morning ஒவ்வொரு நாள் அதிகாலையும் தேவன் நமக்கு தருகிறதான தேவனுடைய வார்த்தைக்கு அது ஒப்பா இருக்கிறது read isaiah chapter 50 and verse 4 ஏசாயா 50 ஆம் அதிகாரம் 2 ஆம் வசனத்தை வாசியுங்கள் isaiah 54 ஏசாயா 50 ஆம் அதிகாரம் 4 ஆம் வசனம் The Lord God hath given me the tongue of the learner, that I should know how to speak a word in season to him that is weary. He wakeneth morning by morning. He wakeneth mine ear to hear as a learner. இளைப்பிள்ளைகளுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகளைப் போல நான் கேட்கும்படி என் சேவையை கவனிக்க செய்கிறார். So here we see early morning God wakes us up and makes us hear his word. இங்கே நாம் பார்க்கும்போது காலைதோறும் அவர் நம்மை எழுப்பி தம்முடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாக நமக்கு செய்கிறார். Now listen, this verse is not speaking about morning Bible reading. இந்த வசனமானது காலை வேத வாசிப்பை குறிக்கிறதில்லை. We all read the Bible. நாம் யாவரும் வேதத்தை வாசிக்கிறோம். But do we hear the voice of God in the morning? ஆனால் காலையில் நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோமா? When we read the word of God, does the voice of God come out of the word of God? That's the question. நாம் தேவனுடைய வார்த்தையை படிக்கும்போது அந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவனுடைய சத்தம் பிறக்கிறதா? அதுதான் கேள்வி. Early in the morning we have to get up and oh, I have to read one chapter. Oh, this chapter is too big today. I'll read half a chapter in the morning, half in the night, and once that half is over, immediately zip the Bible and go for the next work. அதிகாலையில் எழுந்து வேதத்தை எடுக்கும்போது ஐயோ இந்த அதிகாரம் ரொம்ப பெரிய அதிகாரமா இருக்கிறது, பாதி அதிகாரத்தை வாசிக்கலாம், மீதி அதிகாரத்தை இரவு நேரத்தில் வாசித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி பாதி அதிகாரத்தை வாசித்து விட்டு சீக்கிரமாக பைபிளை மூடி வைத்து விட்டு நாம் வேறு வேலைக்கு சென்று விடுகிறோம். So whether God speaks to us or not, that's not the problem. I finished my Bible portion, I'm going. தேவன் என்னோடு கூட பேசுகிறாரா இல்லையா அது கவலை இல்லை, நான் என்னுடைய வேத வாசிப்பை முடித்து விட்டேன், அதனால் நான் போகிறேன். My portion is over. என்னுடைய வேத பகுதி முடிந்து விட்டது. So I'm going to the next work. எனவே நான் அடுத்த வேலைக்கு போகிறேன். So that means we have no manna for the soul, we are starving for that day. அப்படியாக இருக்கும் என்றால் நம்முடைய ஆத்மாவிற்கு மன்னா கிடைக்காது, நாம் அந்த ஆத்மாவை அந்த நாள் முழுவதும் பட்டினியாய் கிடப்போம். One reason we go through many failures in the daytime is because we don't get the food for the soul in the morning. பகற்காலத்தில் நாம் அதிக விஷயங்களில் தோல்வி அடைகிறதான ஒரு காரணம் என்னவென்றால் காலை வேளையில் இந்த ஆத்மாவிற்கு நாம் போஜனம் கொடுக்கவில்லை. We are despising that food. அந்த ஆகாரத்தை நாம் அற்பமாய் தள்ளி விடுகிறோம். We are very busy about other things. மற்ற விஷயங்களை குறித்து நாம் மிகவும் அலுவல் உள்ளவர்களாய் இருக்கிறோம். It is that food that feeds our soul early in the morning and that will strengthen us for the whole day. Our actions, our words will all be strong and in the will of God. அந்த ஆகாரம் தான் நம்மை பலப்படுத்த செய்கிறதா இருக்கிறது, அதுதான் நாள் முழுவதும் நமக்கு பலனை தரக்கூடியதா இருக்கிறது. நம்முடைய எல்லா பிரதிக்கிரியைகளும் நம்முடைய எல்லா செயல்களும் தேவனுடைய சித்தத்திற்குள்ள அமைந்திருக்கும்படியாக அதுதான் பார்த்துக் கொள்கிறது. Now there are two Greek words that depict the word of God. தேவனுடைய வார்த்தை குறிக்கிறதான இரண்டு வகையான கிரேக்க பதங்கள் இருக்கிறது. One is the word logos. ஒன்று லோகாஸ் என்று இருக்கிறது. LOGOS logos. ஒன்று லோகாஸ் என்று இருக்கிறது. That's the written word, that's the Bible. அதுதான் எழுதப்பட்டதான வார்த்தை வேதாகமம். There's another verse, there's another word for the word of God. It's called rhema, R-H-E-M-A, rhema. தேவனுடைய வார்த்தைக்கு கிரேக்க பதத்தில் இன்னொரு பதம் இருக்கிறது, அதுதான் ரீமா என்கிறதான பதம். That's called God's spoken word. அது தேவனால் பேசப்பட்டதான வார்த்தை என்று இருக்கிறது. Logos is God's written word, the whole Bible. And from the Bible, when God speaks to us at that time when we are reading the Bible, that's called spoken word or rhema. எழுதப்பட்டதான தேவனுடைய வார்த்தையானது அது லோகாஸ் என்று அழைக்கப்படுகிறது. அந்த எழுதப்பட்டதான தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவன் பேசும்போது அது தேவன் பேசப்படுகிறதான தேவனால் பேசப்பட்ட வார்த்தையாய் மாறிவிடுகிறது, அது ரீமாவா இருக்கிறது. Man shall not live by bread alone, but by every word that proceedeth out of the mouth of God. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைக்கிறான். புறப்படுகிற, that's what has to be stressed. Every word that proceedeth out of the mouth of God. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவன் பிழைக்கிறான். It's not purapatta, it's not what proceeded. All these words in the Bible are words that proceeded out of the mouth of God. But that's not it. It's we live not by what just reading the Bible. We live by what proceeds from that time out of the mouth of God. வேதாகமத்தில் எழுதப்பட்டதான எல்லா வார்த்தைகளும் ஏற்கனவே புறப்பட்ட வார்த்தைகளாய் இருக்கிறது. ஆனால் இந்த வசனமோ தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற என்கிற என்று இருக்கிறபடியினால் இந்த வார்த்தையிலிருந்து தேவனுடைய சத்தம் புறப்படுகிறதா இருக்கிறது.
So when we read the written word, then from the written word, a spoken word comes out and comes into our heart. That is Rima. Man lives by that word which proceedeth from the mouth of God. எனவே எழுதப்பட்டதான இந்த தேவனுடைய வார்த்தை வாசிக்கும்போது அதிலிருந்து பேசப்படுகிறதான தேவனுடைய சத்தமானது புறப்படுகிறது. அதுதான் மனுஷனுடைய ஆத்மாவுக்கு ஆகாரமா இருக்கிறதான ரீமாவா இருக்கிறது. அது நிமித்தமாக தான் ஆத்மா பிழைக்க கூடியதா இருக்கிறது. We find it very difficult to fast and pray as far as literal food is concerned. But for how many weeks and months we have been fasting for in the soul. எழுத்திற்குரியதான பிரகாரமாக உபவாசம் பண்ணி ஜெபிப்பதற்கு நமக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த ஆத்மாவை எத்தனை மாதங்களாக நாம் பட்டினி போட்டிருக்கிறோம். That's why we are not strong in our spiritual life. எனவே தான் நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பலமுள்ளவர்களாக இருக்கிறதில்லை. Because our soul lacks the nutrition to control the situation. ஏனென்றால் நம்முடைய ஆத்மாவானது சூழ்நிலையை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு அதற்கு தேவையான போஜனம் கொடுக்கப்படவில்லை. So we are starving, the soul is so thin, so it doesn't know how to react, all the wrong things it will do. எனவே ஆத்மாவானது மிகவும் பட்டினி போடப்படுகிறபடியினால் அது மிகவும் மெலிந்ததாய் மாறிவிடுகிறது. எனவே எல்லா தவறான காரியங்களுக்கும் அது நேராய் சாய்ந்து விடுகிறது. Not only that, அது மாத்திரமல்ல, this food that God gives us every morning when he wakes us up, ஒவ்வொரு நாள் காலையும் தேவன் நம்ம எழுப்பும் போது நமக்கு தருகிறதான இந்த தேவனுடைய ஆகாரம், early in the morning when we read the Bible, the manna that he gives for our soul, அதிகாலை வேளையில் நாம் வேதத்தை வாசிக்கும் போது அவர் நம்முடைய ஆத்மாவுக்கு தருகிறதான மன்னா, it not only feeds our soul, it feeds our body also. அது நம்முடைய ஆத்மாவை போஷிக்கிறது மாத்திரமல்ல நம்முடைய சரீரத்தையும் அது போஷிக்க கூடியதா இருக்கிறது. When Satan tempted Jesus, சாத்தான் இயேசுவை சோதித்த போது, Satan told Jesus, if you are the son of God, I challenge you, make these stones into bread. சாத்தானவன் இயேசுவை பார்த்து இப்படி ஒரு சவால் விட்டான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாக மாறுபடி செய்யும். Then Jesus replied, man doesn't live by this bread alone, he lives also by the word of God. அப்பொழுது இயேசு இப்படி பதில் கூறினார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பின்னாலும் பிழைப்பான் என்று. Bread feeds the body. அப்பமானது சரீரத்தை போஷிக்கிறது. So when God, Jesus said bread, we live not only by bread but also by the word of God, it means the word of God feeds the body like bread feeds the body. எனவே இந்த இயேசுவானவர் சொல்லும்போது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையிலும் பிழைப்பான் என்று சொல்லும்போது அப்பமானது தேவனுடைய வார்த்தையானது ஆத்மாவை மாத்திரம் போஷிக்கிறது இல்லை. அப்பமானது சரீரத்தை போஷிக்கிறது போல, அப்பமானது சரீரத்தை போஷிக்கிறது போல தேவனுடைய வார்த்தையும் கூட சரீரத்தை போஷிக்க கூடியதா இருக்கிறது. In the Old Testament, பழைய ஏற்பாட்டில், when the children of Israel were walking in the desert, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர வழியாய் நடந்து போய் கொண்டிருந்த போது, God told them, you know why I gave you manna for 38 and a half years? தேவன் அவர்களிடத்தில் இப்படி கூறினார், 38.5 வருஷங்களாக நான் ஏன் உங்களுக்கு மன்னாவை வருஷித்தேன் என்று தெரியுமா? No protein, no vitamin A, no vitamin B, no diet. I just fed you with manna, manna, manna all the time. எந்த புரதச்சத்தும் இல்லை, எந்த வைட்டமின் சத்துகளும் இல்லை, எந்த ஆகார சேர்ப்பும் இல்லை, ஆனால் எப்பொழுதுமே நான் உங்களுக்கு மன்னாவே வருஷ வருஷமாய் கொடுத்து கொண்டிருந்தேன். I just fed you with one kind of food all the time and you never fell sick. Why? ஒரே வகையான ஆகாரத்தை தான் நான் உங்களுக்கு அவ்வளவு நாட்களும் கொடுத்து கொண்டிருந்தேன், ஆனால் நீங்கள் வியாதிப்படவே இல்லை. Why? ஏன்? So that you may know that man survives not by only proteins and vitamin A and vitamin B but also by my word. ஏனென்றால் அதன் மூலமாக மனிதனானவன் புரதச்சத்துக்களின் மூலமாகவும் வைட்டமின் ஏ வைட்டமின் பி சத்துக்களின் மூலமாகவும் பிழைக்கிறதில்லை, ஆனால் என்னுடைய வார்த்தையினால் தான் அவன் பிழைக்கிறான் என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. So it's not only outward food, it is also the word of God that feeds our body. எனவே அது வெளிப்பிரகாரமான ஆகாரம் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தை நம்முடைய சரீரத்தை போஷிக்க கூடியதா இருக்கிறது. Many of us wonder why we are falling sick so often. நம்மில் அனைவர் எப்படி ஆச்சரியப்படுகிறோம், ஏன் அடிக்கடி நமக்கு வியாதி வந்து விடுகிறது என்று. Why is our body so weak? ஏன் என்னுடைய சரீரம் இந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிறது? Has your body been fed by the word of God lately? சமீபத்தில் உங்களுடைய சரீரமானது தேவனுடைய வார்த்தையினால் போஷிக்கப்பட்டதா? Proverbs chapter 4, நீதிமொழிகள் 4 அதிகாரம், and read verse 22. 20 and 22. அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமா. My son, attend to my words, incline thine ear unto my sayings. For they are life unto those that find them and health to all their flesh.
What's written here? இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? My son, listen to my words. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. God is saying that. தேவனே இதை சொல்லுகிறார். If you listen to my words, நீ என்னுடைய வார்த்தைகளை கவனித்தாயானால், those words will be life to you. அந்த வார்த்தைகள் உனக்கு ஜீவனாய் இருக்கும். And it will be health to your flesh. அது உன்னுடைய உடலுக்கு ஆரோக்கியமாய் இருக்கும். If anyone has an English Bible with margin in the center reference in the middle. யாராவது ஆங்கில வேதாகம் வைத்திருந்து அதில் நடுவில் இருக்கிறதான அந்த மார்ஜின் ரெஃபரன்ஸ் இருக்கும் என்றால் see if there's any other word provided for that word health in verse 22 health என்கிறதான அந்த 22 வசனத்தில் இருக்கிறதான அந்த வார்த்தைக்கு வேறு ஏதாவது வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று பாருங்கள் anyone in an english bible you have a margin in the center please see and tell what is that word next to health instead of health there's another alternate word given there medicine see you have the word medicine written there அங்கே மருந்து என்கிறதான வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது So what does this verse say? எனவே இந்த வசனம் என்ன சொல்லுகிறது My son listen to my words if you listen to my words then these words will be life to you and it will be medicine to your flesh என் மகனே என் வார்த்தைகளை நீ கவனி அப்படி நீ கவனிப்பாயானால் என்னுடைய வார்த்தை உனக்கு ஜீவனாய் இருக்கும் உன்னுடைய உடலுக்கு அது மருந்தாய் இருக்கும் Now do you know why you are sick? இப்பொழுது நீங்கள் ஏன் வியாதிப்படுகிறீர்கள் என்று நீங்கள் உங்களுக்கு தெரிகிறதா You haven't been having your medicine every day. ஒவ்வொரு நாளும் நீங்கள் மருந்து எடுக்கவில்லை Every morning God wants medicine gives you medicine early in the morning it's hidden in his word but we have no time to have those medicines we fall sick ஒவ்வொரு நாள் அதிகாலையும் தேவன் தம்முடைய வார்த்தையில் மருந்தை வைத்திருக்கிறார் அதை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லாதபடியினால் தான் நாம் வியாதிப்படுகிறோம் we have other lusts to go after நாம் பின்பற்றி போகக்கூடியதான மற்ற இச்சைகள் இருக்கிறது so whose fault is that எனவே இது யாருடைய தவறு God has provided his medicine in his word it's hidden there it's in the rhema it's in the spoken word it's in the word that proceedeth out of his mouth தேவன் தம்முடைய வார்த்தையில் இந்த மருந்தை வைத்திருக்கிறார் அந்த பேசப்படுகிறதான் அந்த ரீமா என்கிற வார்த்தையில் இந்த மருந்து காணப்படுகிறது It's there in the word that proceedeth out of his mouth. அது அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தையில் காணப்படுகிறது. We have no time to get that and eat it. ஆனால் நமக்கோ அதை பெற்றுக்கொண்டு புசிப்பதற்கு நேரமில்லை. Turn back to Isaiah chapter 50 verse 4. மறுபடியும் ஏசாயா 50 அதிகாரம் 4 வசனத்தை பார்க்கும்போது Read that verse in English. The Lord God hath given me the tongue of the learner that I should know how to speak a word in season to him that is weary. He wakeneth morning by morning. He wakeneth mine ear to hear as a learner. There's something here in the English verse that's not in the Tamil. It says, He wakes up my ear every morning. தமிழ் வேதாகமத்தில் இப்படி எழுதப்படவில்லை ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாள் காலையும் காலை தோறும் அவர் என்னுடைய செவிகளை எழுப்புகிறார் என்று He not only wakes me, he wakes my ear. அவர் என்னை எழுப்புவது மாத்திரமல்ல என்னுடைய செவிகளையும் எழுப்புகிறார் So he taps me awake and says, wake up, then he taps my ear and says, listen. எனவே அவர் முதலாவது என்னை தட்டி தட்டி எழும்பு எழும்பு என்று கூறுகிறார் அதற்கு பிறகு என்னுடைய செவிகளை தட்டி கவனி கவனி என்று கூறுகிறார் சோ our deaf ears need to wake up எனவே நம்முடைய மந்தமான செவிகள் எழும்ப வேண்டும் from tomorrow early morning when we read the bible our ears should be awake to hear the word of god எனவே நாளை காலை முதல் நாம் தேவனுடைய வார்த்தையை படிக்கும்போது வேதாகமத்தை படிக்கும்போது தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய செவிகள் எழும்ப வேண்டும் shall we close our eyes நாம் நம்முடைய கண்களை மூடுவோம் 1 minute ஒரு நிமிடம் god is giving us medicine every morning to eat ஒவ்வொரு நாள் காலையும் தேவன் நமக்கு புசிக்கும்படியாக மருந்தை தருகிறார் If you find it, it will be life to your flesh. You won't fall sick. நீங்கள் அதை கண்டுபிடித்து விட்டால் அது உங்கள் உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் வியாதிப்பட மாட்டீர்கள் So our mind should find his word. எனவே நம்முடைய மனதானது அவருடைய வார்த்தையை கண்டறிய வேண்டும் In the scripture portion that we read every morning, there is a hidden manna there. நாம் வாசித்ததான அந்த வேத பகுதியில் ஒவ்வொரு நாள் காலையும் மறைக்கப்பட்ட மன்னா அங்கே இருக்கிறது Every morning when we read our scripture portion, there is a rhema hidden there. ஒவ்வொரு நாள் காலையும் நாம் அந்த வேத பகுதியை வாசிக்கும் போது அங்கே ரீமா எழுதப்பட்டிருக்கிறது எவ்ரி மார்னிங் வென் வி ரீட் தி வேர்ட் ஆஃப் காட் தேர் இஸ் லைஃப் இன் ஆர் மெடிசின் ஃபார் தி ஃப்ளஷ் தேர் ஒவ்வொரு நாள் காலையும் நாம் தேவனுடைய வார்த்தையை படிக்கும் போது உடலுக்கு ஏற்றதான மருந்து அங்கே இருக்கிறது பட் ஆர் டெஃப் இயர்ஸ் cannot hear the voice of God ஆனால் நம்முடைய மந்தமான செவிகளின் மூலமாக தேவனுடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடியிறது இல்லை how many surrender your ears to God today எத்தனை பேர் உங்களுடைய செவிகளை இன்று தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள் Lord from tomorrow when I read your word I want to hear your voice ஆண்டவரே நாளை காலை முதல் நான் உம்முடைய வார்த்தையை வாசிக்கும் போது உம்முடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும் I don't want to be in a hurry to rush away and do this and that I want to sit and have my medicine and then get up ஆண்டவரே நான் அவசர அவசரமாக இங்கும் அங்குமாக ஓடி போய் விடக்கூடாது ஆனால் உட்கார்ந்து நான் தேவனுடைய வசனத்தை படித்து எனக்குரிய மருந்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் Those who surrender to have sound ears to hear the voice of God put up your hands
எனக்கு நல்ல காதுகள் வேண்டும் நல்ல செவிகள் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை நான் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் தயவு செய்து உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். Tomorrow morning onwards, God must speak to us. நாளை காலை முதல் தேவன் நம்மோடு கூட பேச வேண்டும். Tomorrow morning onwards, I want my manna. நாளை காலை முதல் என்னுடைய மன்னா எனக்கு வேண்டும். Lord, I'm sorry, I despise this manna like the Old Testament Israelites, and I counted it as light bread. ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு கால அந்த இஸ்ரவேலர்களைப் போல நான் இந்த மன்னாவை அற்பமாய் எண்ணி விட்டேன், அற்பமான அப்பமாய் இருக்கிறது என்று நான் நினைத்து விட்டேன். Surrendering to hear the voice of God, let us praise God. தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க ஒப்புக்கொடுத்தவர்களாக நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். That the Lord might wake up our ears. Let us praise God. தேவன் தாமே நம்முடைய செவிகளை எழுப்பும்படியாக நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise you Lord, we praise you, 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 we praise you Lord. Thank you Lord, we praise you. Now God is trying to separate us from our lust. நம்முடைய இச்சையிலிருந்து நம்மை வேறு பிரிக்க வேண்டும் என்று தேவன் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். If our lust doesn't go away, நம்முடைய இச்சை நம்மை விட்டு போகாவிட்டால் what will happen? என்ன சம்பவிக்கும்? Something terrible will happen. ஆபத்தான விஷயம் நமக்கு சம்பவிக்கும். If you turn to Numbers again, மறுபடியும் எண்ணாகமத்துக்கு நம்முடைய வேதங்களை திரும்பும் போது Numbers chapter 14, எண்ணாகமம் 14 அதிகாரம் Numbers chapter 11, sorry. எண்ணாகமம் 11 அதிகாரம் and read verse 34. 34 வசனத்தை வாசியுங்கள். இத்தித்த ஜனங்களை அங்கே அடக்கமணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டான். And he called the name of that place கிப்ரோத் அத்தாவா because there they buried the people that lusted. It's in this 11th chapter that the people lusted. They said we want fish, we want melons, we want garlic, we want leeks and so on. இந்த 11 அதிகாரத்தில் தான் இந்த இஸ்ரவேலர்கள் இச்சித்தவர்களாக இப்படி எல்லாம் கேட்டார்கள். எங்களுக்கு வெள்ளரிக்காய்கள் வேண்டும், கொம்மட்டி காய்கள் வேண்டும், வெண்காயங்கள் வேண்டும், வெள்ளை பூண்டுகள் வேண்டும் என்று. And God, the Bible says God buried the people. வேதம் சொல்லுகிறது தேவன் ஜனங்களை அடக்கம் பண்ணினார் என்று. If we can't bury our lust, he will bury those who lust. நாம் நம்முடைய இச்சையை அடக்கம் பண்ணாவிட்டால் இச்சிக்கிறவர்கள் அடக்கம் பண்ணப்படுவார்கள். So God is trying to separate our lust from us. He's talking to us. Don't do that. Consecrate this. Surrender your life to me. If we keep lusting, in order to bury the lust, he'll have to bury us also. தேவன் நம்முடைய இச்சையை நம்மை விட்டு பிரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதே நிமித்தமாக நீ இப்படி எல்லாம் இச்சிக்க வேண்டாம் என்று கூறி நீ இந்த இச்சையை பிரதிஷ்டை பண்ணு என்று கூறுகிறார். ஆனால் நாம் நம்முடைய இச்சையை அடக்கம் பண்ணாவிட்டால் அந்த இச்சையை அடக்கம் பண்ணும்போது தேவன் அந்த இச்சையோடு கூட நம்மையும் சேர்த்து அடக்கம் பண்ணிவிடுவார். How dangerous that is. இது எவ்வளவு அபாயகரமானது. கிப்ரோத் ஹட்டாவா means graves of lust. கிப்ரோத் அத்தவா என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் இச்சையின் கல்லறைகள். Graves of lust. இச்சையின் கல்லறைகள். But he didn't just bury the lust, he buried those who lusted also. அவர் இச்சையை மட்டும் அங்கே அடக்கம் பண்ணவில்லை, இச்சித்தவர்களையும் சேர்த்தே அடக்கம் பண்ணிவிட்டார். So get rid of the lust quickly, pray and ask God to deliver, otherwise you'll have to be buried as well. எனவே சீக்கிரமாக இச்சையை விட்டு வெளியே வர வேண்டும் என்று அதற்காக நீங்கள் ஜெபித்து ஆண்டவரே இந்த இச்சையிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் என்று நாம் தேவனிடத்தில் கேட்டவர்களாக இச்சையை விட்டு வெளியே வர வேண்டும். Now we'll go quickly to another point where the Israelites went back to Egypt in their minds. இஸ்ரவேலர்கள் தங்கள் மனதில் மறுபடியும் எகிப்துக்கு திரும்பினதான இன்னொரு விஷயத்திற்கு நாம் சீக்கிரமாய் போகலாம். Numbers chapter 14, எண்ணாகமம் 14 அதிகாரம் and read verse 4. 4 வசனத்தை வாசியுங்கள். பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். And they said one to another, let us make a captain and let us return into Egypt. So here is another point where the children of Israel say, come, let's go back to Egypt. இங்கே இன்னொரு விஷயத்தில் இந்த இஸ்ரவேலர்கள் மறுபடியும் நாம் எகிப்துக்கு திரும்பி போகலாம் என்று கூறுகிறவர்களா இருக்கிறார்கள். What happened? என்ன சம்பவித்தது? They had come near Canaan. அவர்கள் கானான் தேசத்திற்கு வெகு அருகில் வந்துவிட்டார்கள். Very short time only. கானான் தேசத்திற்கு போவதற்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கிறது. And Israelites, Moses sent 12 spies. மோசே 10 வேவுகாரரை அனுப்பினார். And they looked around the place and came back with their reports. அவர்கள் போய் சுற்றி பார்த்து செய்திகளை கொண்டு வந்தார்கள். Two people said we can go and it's easy. இரண்டு பேர் சொன்னார்கள் நாம் அங்கே போகலாம் அது நமக்கு எளிதானது என்று. 10 of them said no it's not easy, big giants are there. மற்ற 10 பேரும் இப்படி கூறினார்கள் இல்லை நாம் அங்கே போக முடியாது, பெரிய ராட்சதர்கள் அங்கே இருக்கிறார்கள். They are so huge that we are bread for them. அவர்கள் மிகவும் பெரியவர்களா இருந்தபடினால் நாங்கள் அவர்களுக்கு முன்பாக அப்பங்களை போல இருந்தோம்.
And though when the Israelites heard that, இஸ்ரவேலர்கள் இதை கேள்விப்பட்டபோது, they felt so sad. We left Egypt and came and crossed the Red Sea, came through the desert, and now we have come here. We are about to get into Canaan, and this is the bad news we hear. அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தவர்களாக நாம் எகிப்தை விட்டு வெளியே வந்தோம், சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தோம், வனாந்தரம் முழுவதும் இவ்வளவு தூரமாக பிரயாணம் பண்ணினோம், இந்த அளவுக்கு கானான் தேசத்திற்கு வெகு அருகில் வந்துவிட்டோம், ஆனால் இப்படி மோசமான விஷயம் உள்ளதா இந்த கானான் தேசம் இருக்கிறதே என்று அவர்கள் வருத்தப்பட்டார்கள். Come, let's go back to Egypt. வாருங்கள், நாம் மறுபடியும் திரும்பி எகிப்திற்கே சென்று விடலாம். This Moses is talking about Canaan, no use Canaan. We'll choose another captain, another leader who will take us back to Egypt. இந்த மோசே கானானை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார், கானானினால் எந்த பிரயோஜனமும் இல்லை, எனவே இன்னொரு தலைவனை நாம் நமக்கு நியமித்து அவன் பின்னாக நாம் சென்று விடலாம். What do we learn from here? இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? The 10 spies gave one news, the 2 spies gave another news about the same thing that they saw. இந்த 10 வேவுகாரர்கள் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள், மற்ற 2 பேரும் அவர்களும் அதே காரியத்தை தான் கண்டார்கள், ஆனால் அவர்கள் வேறு விஷயத்தை கூறினார்கள். But the people believed what the 10 people said. ஆனால் ஜனங்களோ இந்த 10 பேர் என்ன சொன்னார்களோ அதை தான் நம்பினார்கள். Now let me ask you. இப்பொழுது நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். The 10 people, did they tell lies? அந்த 10 ஜனங்களும் பொய் சொன்னார்களா? They said exactly what they saw. There was no lie there. அவர்கள் அந்த இடத்தில் என்ன கண்டார்களோ அதை அப்படியே கூறினார்கள், பொய் சொல்லவில்லை. There were giants and they said there were giants. அவர்கள் ராட்சதர்களாய் இருந்தார்கள், எனவே இவர்களும் ராட்சதர்கள் என்று தான் கூறினார்கள். Before those giants, these people were grasshoppers. They said they were grasshoppers. அந்த ராட்சதர்களுக்கு முன்பாக இந்த ஜனங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தார்கள், அவர்கள் அப்படித்தான் வெட்டுக்கிளிகளை போல காணப்பட்டார்கள். Before those giants, we are bread, they'll eat us up like bread. That was true, they would do that. அந்த ராட்சதர்களுக்கு முன்பாக அவர்கள் அப்பங்களை போல இருந்ததாகவும், அவர்கள் அவர்களை பட்சித்து போடுவார்கள் என்றும் கூறினார்கள். அது உண்மைதான். அவர்கள் பொய் சொல்லவில்லை. அவர்கள் உண்மையிலே இருந்ததான என்ன விஷயமோ அதை தான் அப்படியே கூறினார்கள். But God got angry. ஆனால் தேவனுக்கு கோபம் வந்துவிட்டது. People listened to that and started crying. ஜனங்கள் அதை கேட்டு அழ ஆரம்பித்தார்கள். But when the people started crying, ஆனால் ஜனங்கள் அழ ஆரம்பித்த போது, Why is God doing like this to me? தேவன் ஏன் எங்களுக்கு இப்படி செய்கிறார்? You come all the way. Why did this Moses do this? இவ்வளவு தூரமாய் நாங்கள் வந்து விட்டோம், இந்த மோசே ஏன் தான் எங்களுக்கு இப்படி செய்கிறார்? Why are we suffering like this all the time? எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் ஏன் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம்? They cried like this. இப்படி அவர்கள் அழுத போது, God didn't have any sympathy for them. அவர்களுக்கு என்று தேவன் எந்த பரிதாபமும் கொள்ளவில்லை. Poor things, they are crying. பாவம், அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். God got angry with them. தேவன் அவர்களோடு கூட கோபமுற்றார். So don't think every time we cry God will have sympathy with us. There are some tears which irritate God. எனவே எப்பொழுதெல்லாம் நாம் அழுகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நம்மை பரிதாபம் கொள்வார் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். சில வேளைகளில் நம்முடைய கண்ணீர் தேவனுக்கு எரிச்சலை மூட்டுகிறது. So there are some tears which irritate God. சில கண்ணீர்கள் தேவனை எரிச்சல் மூட்டுகிறதா இருக்கிறது. So we don't, if we cry in self pity and cry in unbelief, God only will get angry. எனவே சுய அனுதாபத்தின் மூலமாக அவிசுவாசத்தினால் நாம் அழுவோம் என்றால் அது தேவனை எரிச்சல் மூட்டுகிறது. God got angry. How long, Moses, are these people going to provoke me? You move aside, I'm going to disinherit them. I'm going to wipe them out and I'll make of you a nation. அப்பொழுது தேவன் மோசேயை பார்த்து, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த மட்டும் எனக்கு இப்படி துக்கத்தை உண்டாக்கி கொண்டிருப்பார்கள், எந்த மட்டும் என்னை விசனைப்படுத்துவார்கள், நான் இவர்களை ஒரு நிமிஷத்தில் அழிக்கப் போகிறேன், இவர்களை நிர்மூலமாக்கப் போகிறேன் மோசே என்று கூறினார். Dear brother, dear sister. அருமையான சகோதரனே, சகோதரியே. This language of unbelief is not a negative language. It's just human language. இந்த அவிசுவாசத்தின் பாஷையானது ஒரு எதிர்மறையான பாஷை அல்ல. இது பொதுவாக மனுஷருடைய பாஷையா இருக்கிறது. Normally what humans speak, that is unbelief. பொதுவாக ஜனங்கள் இயற்கையாக என்ன பேசுகிறார்களோ அதுதான் அவிசுவாசமா இருக்கிறது. But these two spies went there, they saw the giants. ஆனால் அங்கே சென்றதான இந்த 2 வேவுகாரர்கள் அவர்களும் ராட்சதர்களை கண்டார்கள். But they didn't get scared. ஆனால் அவர்கள் பயப்படவில்லை. You know what they said? அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று தெரியுமா? God is with us, don't worry. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். If we go and follow God, those giants will become bread for us. நாம் தேவனை பின்பற்றி போவோம் என்றால் அந்த ராட்சதர்கள் நமக்கு அப்பங்களாய் மாறுவார்கள். Read Numbers 14:9. எண்ணாகமம் 14 அதிகாரம் 9 வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரை ஆவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அடுத்த வசனம். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும்
சொன்னார்கள். See what's written here. இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். These two people are speaking faith and those people don't want to listen. இந்த இரண்டு ஜனங்களும் விசுவாசத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஜனங்களுக்கு செவி கொடுக்க விருப்பமில்லை. Oh congregation of God, don't cry, don't be afraid, don't worry, there may be giants in the land but our God is going to give us the land. தேவனுடைய சபையே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் அழ வேண்டாம், நீங்கள் துக்கப்பட வேண்டாம், நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அந்த ராட்சதர்களை அழித்து தேவன் அந்த தேசத்தை நமக்கு தருவார். If God delights in us, God will give us the land. Don't be afraid. கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்தை நமக்கு தருவார், நீங்கள் பயப்பட வேண்டாம். What did the men do? ஆனால் மனுஷர்கள் என்ன செய்தார்கள்? Oh, is that so? Then we'll believe in God. அப்படியாக இருக்கிறதா, உடனே நாங்கள் தேவனை விசுவாசிக்கிறோம். Their reaction was different. They took stones and said, kill those two people. What are they talking? அவர்கள் பிரதிகிரி வித்தியாசமா இருந்தது. அந்த இரண்டு பேரையும் கொன்று போடுங்கள், அவர்கள் என்ன பேசுகிறார்கள்? So when these two people were speaking words of faith, they could not understand. இந்த இரண்டு பேரும் விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசினபோது இவர்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. I have seen some believers. நான் சில விசுவாசிகளை பார்த்திருக்கிறேன். They come with some complaint about sickness. அவர்கள் வியாதி பற்றி தான சில புகார்களோடு வருவார்கள். Brother, I have a lump in my throat. It is there for 3 weeks and it seems to be growing. Please pray for me. சகோதரனே, என்னுடைய தொண்டையில் ஒரு பெரிய வீக்கம் போல ஒரு கட்டி காணப்படுகிறது. 3 வாரங்களாக அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். Don't be afraid. God will heal you. நீங்கள் பயப்படாதீர்கள், தேவன் உங்களுக்கு சுகம் தருவார். It's paining me every day. அது ஒவ்வொரு நாளும் எனக்கு வேதனை தருகிறது. So I'm pray so but don't worry. எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். Even now don't worry. இப்பொழுதும் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். So let's listen to the word of God. It's all safe, don't worry. எல்லாம் பத்திரமா இருக்கிறது. நாம் இப்பொழுது தேவனுடைய வார்த்தை கவனிப்போம், யாரும் கவலைப்பட வேண்டாம். So what do these believers do? இந்த விசுவாசிகள் என்ன செய்தார்கள்? Lord, the more we try to put faith into them, the more they keep continuing to complain. நாம் எந்த அளவுக்கு அவர்களுக்கு விசுவாசத்தை ஊட்ட வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர்களுடைய புகார்களும் அதிகமாகிறது. That's what irritates God. இதுதான் தேவனை எரிச்சல் படுத்துகிறது. He gets very angry. அவர் மிகவும் எரிச்சல் உள்ளவராய் இருக்கிறார். So we have to be very careful about these things. எனவே நாம் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Anyway, it's at this time we have to practice faith. இந்த நேரத்தில் நாம் விசுவாசத்தை பயிற்சிக்க வேண்டும். Who are you? Who am I that God should call us? தேவன் தாமே நம்மை அழைக்கும்படியாக நீங்கள் யார், நான் யார்? We are just one small dot in that big universe. இந்த மிகப்பெரிய அண்ட சராசரத்தில் நாம் ஒரு சிறிய புள்ளிகளை போல இருக்கிறோம். But the truth is he loves you and me. ஆனால் உண்மை என்னவென்றால் உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கிறார். Even now he loves you and me. இப்பொழுதும் கூட அவர் உங்களையும் என்னையும் நேசித்துக் கொண்டிருக்கிறார். Oh child of God, you may be a sinner but he loves you. ஓ தேவனுடைய பிள்ளையே, நீ ஒருவேளை பாவியா இருக்கலாம் ஆனால் உன்னை அவர் நேசிக்கிறார். You may be a prostitute but he loves you. ஒருவேளை நீங்கள் விபச்சாரக்காரராய் இருக்கலாம், அவர் உங்களை நேசிக்கிறார். You may be a murderer but he loves you. ஒருவேளை நீங்கள் கொலைபாதகரா இருக்கலாம், அவர் உங்களை நேசிக்கிறார். Come to Jesus. இயேசுவின் இடத்தில் வாருங்கள். Come to your creator. உங்கள் சிருஷ்டிகரனிடத்தில் வாருங்கள். Come to your savior. உங்கள் இரட்சகரனிடத்தில் வாருங்கள். இயேசுகோடி எந்தனே கிதி பாசமா பரந்தீடுனே இயேசுகோடி எந்தனே கிதி பாசமாய் பரந்தீடுனே பாசமாய் பரந்தீடுமே நேசபொடி எந்தன்னே பாசமாய் பரந்தீடுமே இத்தம் கிருபையினால் மூடி தூட்டிடுமே இத்தம் கிருபையினால் மூடி தூட்டிடுமே